அரச ஊழியர்களுக்கு ஜனவரி மாதம் சம்பளம் வழங்கப்படும் திகதி அறிவிப்பு. அரச ஊழியர்களின் ஜனவரி மாத சம்பளத்திற்கான திகதிகள் குறித்த அறிவிப்பை ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேவலாபிட்டிய வெளியிட்டுள்ளார். இதன்படி நிறைவேற்று தரத்தில் இல்லாத அரசிய ஊழியர்களின் சம்பளம் ஜனவரி 25 திகதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நிறைவேற்று தர ஊழியர்களுக்கு ஜனவரி 25 அல்லது 26 திகதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ஜனவரி மாதத்தில் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் 145 பில்லியன் ரூபாவாகும். மேலும் அதன் மாதாந்த வருமான இலக்கு சுமார் 10 பில்லியன் ரூபாவால் குறையும் என சுங்க மற்றும் கலா திணைக்களம் ஏற்கனவே கூறியுள்ளது. ஜனவரி மாதத்தில் அரசாங்கத்தின் மொத்த செலவினம் 625 பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் திட்டமிடப்பட்ட வருமானம் இருந்த போதிலும் 480 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை நிலவுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.